ஜேபி, நம்ம பக்கத்திலே இருக்கிற நேபர். இந்த இடத்துக்கு சாப்பிட வந்திருப்போம், பொருள் வாங்க வந்திருப்போம், ஷாப்பிங் போக வந்திருப்போம், படம் பார்க்க வந்திருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க வந்திருப்போம். இதே ஜேபியில் திகில் டீல்ஸ்க்கு நிறையா ஃபேன்ஸும் இருக்காங்க. இங்கே இருக்கிற பல சுவாரஸ்யமான இடங்களை பற்றி அவங்க சொன்னாங்க. அதில் ஒன்றை பார்க்க தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிறது ஜேபியில். ஜேபியில் இருக்கிற பயங்கரமான இடங்களில் ஒன்று தான் இந்த அபேண்டன் பிரிசன். 1883 கட்டப்பட்டது. அதை பார்க்க தான் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தோம். ஆனால் இங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட். நீங்களாம் வராதிங்க, நான் தனியாக போய் அங்கே இருக்கிற அமானுஷத்தை தட்டி எழுப்ப போகிறேன்னு தைரியமாக போயிருக்காங்க ரிஷிதா. ஒரு நான் பிலீவர், அ பாசிபிளி ஹாண்டட் ஏரியா. இந்த காம்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இது ஒரு பழைய கார பிரிசன். இதோட பேர் வந்து ஜலான் அயர் மோலே, அதர்வைஸ் நோன் அஸ் கோட்டா ஜெயில் பேக் இன் த டேஸ். நாம் இப்போ உள்ளே போக போகிறோம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம போய் அதை தோண்டலாம். வெளியே பார்க்க ரெனோவேட்டடாக இருக்கு, போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு புது பிரிசன் மாதிரி இருக்கு. நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ, உள்ள எதுவுமே தெரியல. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து பெர்மிஷன் கேட்கலாம் பேய்கிட்ட, ஒரு வேலை பேய் இருந்துச்சுன்னா. ஸோ நான் இப்போ கேட்க போகிறேன், கேன் வி கம் இன், கேன் வி ப்ளீஸ் கம் இன், கேன் வி கம் இன். ஐ ஆம் ரைட் ஹியர். Who are you? Who are you and can we come in? Who are you and can we come in? Okay, silence means can come in lah.
So we'll go in. ஐயோ உள்ளார லைட்டே இல்லை, டார்ச் லைட் கூட இல்லையே. இஸ் எனிபடி ஹியர்? இஸ் எனிபடி ஹியர்? நான் நினச்சேன் அது ஒரு பழைய கால பில்டிங்காக இருக்கோன்னு, ஆனால் அங்கே போனால் ஃபுல்லாக ரீஃபர்பிஷ் பண்ணிட்டாங்க, பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளார போனோம், உள்ளார எதுவுமே தொடலை அவங்க. பழைய கால பில்டிங் மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. உள்ளார போக போக ஏதோ சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். நான் வந்து அந்த மீட்டரோட பேச ஆரம்பித்தேன். ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை டு விசில் அகேன் அண்ட் சீ இஃப் ஐ கேன் feel anything or hear anything. Is anybody here? Okay, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஸோ போய் பார்க்கலாம் அந்த சத்தம் எங்கேருந்து வருது. ஏதோ கிளாப்பிங் சத்தம் கேட்டுச்சு, போய் பார்க்கலாம். மனுஷனா பேயான்னு தெரியல, மனுஷன் இருக்கானா பேய் இருக்கானா? ஓகே, இப்போ என்ன Why only me? Okay, ஏதோ கிட்ட வர மாதிரி சவுண்ட் கேக்குது. Why only for me? Can I come in? Please answer me. Who is clapping? Who is clapping? So இங்கே ஒரு கேட் மாதிரி இருக்கு, இந்த கேட் பின்னால் யாரும் கிளாப் பண்ணுற சத்தம் கேட்குது. அது மனுஷன், மனுஷனா மனுஷன் கிளாப் பண்ணுறாரா இல்லை பேய் கிளாப் பண்ணுறான்னு தெரியலை எனக்கு. ஸோ இப்போ பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். விசில் பண்ணப்போ சடனாக கிளாப்பிங் சவுண்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு பயம் வந்துடுச்சு, நான் விசில் பண்ணதுக்கப்புறம் தான் ஏன் கிளாப்பிங் சவுண்ட் வந்துச்சுன்னு. ஸோ அதை வந்து விசாரிக்க உள்ள போனேன். இன்னும் எனக்கு இப்போ பயமாக இருக்கு. ஐயோ வவால் வவால். ஹெல்த்தி அப்படின்னா? ஓ, இப்போ இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. இதான் ஓப்பனிங் நினைக்கிறேன், ஒரு ஜெயிலோட ஓப்பனிங் மாதிரி இருக்கு. இல்லையே, அந்த மீட்டர் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, இங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரிசனையும் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டு அது வந்து சொல்லிச்சு, ஓ யாரோ இங்கே ஹேங் பண்ணி, சம்வன் வாஸ் ஹேங் ஹியர். Are you the good ghost? Are you trying to help me? So, idella jail cells nanikira. Yen pinnala edo irukra mari irundichu. உள்ள போனோடனே ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சு, ஏதோ ஒரு ஸ்கிரிப்சர் மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு வால்ஸ் மேலே. It's cold. Yes, I'm feeling a bit cold. You're right. பயத்தில் குளிருதா தெரியல.
இருக்கும். உள்ளே போக போக அது அந்த இடத்துல தான் சொன்னச்சு, அது ஹேங்கிங்னு சொன்னச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, ஹேங்கிங்காக இங்கே யாராச்சும் செட்டுருக்காங்களான்னு. அது பழைய கால ப்ரிசன் இல்லை, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக தற்கொலை நடந்திருக்கும். யாரோ இங்கே ஹேங்க்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழைய ப்ரிசன் இது, கண்டிப்பாக தற்கொலை இல்லைனா மர்டர் எல்லாம் நடந்திருக்கும் இங்கே. I'm hearing some footsteps there. I can't tell you my name, but who has been hanged here? Can you tell me that? இங்க யாரோ ஹேங்க்னு சொன்னிச்சு, யார் ஹேங்க்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்குது. ஸோ அப்பரண்ட்லி இங்கே வந்து 1500 prisoners இருந்தாங்க. இங்கே தான் நிறைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் கார்பரல் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா ஹேங் பண்ணுறது அதெல்லாம் இங்கே நடக்கலையா? ஆனால் நிறையா கேனிங் பண்ணாங்களா, நிறையா சண்டை இருந்துச்சு இங்கே, தற்கொலை இருந்துச்சு, டார்ச்சர் பண்ணாங்க டெஃபினட்டாக. ஆனால் பார்க்க செல் மாதிரி இல்லை, கொஞ்சம் கேன்டீன் மாதிரி தான் இருக்கு. Oops, sorry for coming. We asked for your permission thrice. நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓ, சடனா அந்த ஃப்ராக் சட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கேன்டீன் மாதிரி இருக்கு, மேபி அதான் காமன் டாய்லெட்டோ. இட்ஸ் எ டீமன், இப்போ டீமன் சொல்லிச்சு. So I went in, I started questioning the ghost. I asked if anyone was there or if there's anything, just show us a sign. Then it said demon. When it said demon, I felt like someone was choking on me. I felt like I couldn't swallow and I just felt breathless in general. இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்னோடய த்ரோட் சடனாக தெரியல, நிறைய காஃப் வருது. இப்போ வந்தப்போதா, இப்போ காஃப் வரப்போதா சடனாக அந்த வீட்டர் சொன்னிச்சு டீமன் இருக்குன்னு. ஸோ டீமன் இருந்துச்சுன்னா நாம் அதை க்ராஸ் பண்ண விருப்பப்படல, மொட்டை க்ரூவையோ டேஞ்சரில் போட விருப்பப்படல. ஸோ நாம் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறோம். பட் இங்கே ஏதோ இருக்குது. ஐயோ, மூச்சு எனக்கு வரல. போய் வெளியா போய் மூச்சு எடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த இடம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எனிவேஸ் சொன்னி எல்லோரும் பீர் இன்சைட். So we just from far we just try to talk and see if anything was there. Then we just and we already entered very deep inside the prison at that point. So we were slowly returning back at that point. But then I thought the demonic thing will be over or something. Don't go there. Okay, we are coming out. Say, don't go there. We are not going in anymore. We are coming out. It says don't go there. Okay. And I heard some sound. Okay, inga enoda director vandu edho ketara edho satam ketara and the meter vera anga pogada nu solludhu. So ipo slow ah nama veliya porom. Inda idathla da edho yaro clap pandra satam da varudhu. Is anybody there? Show us a sign if you're there. இது பிரிசனா தெரியல, இது ஆஃபீஸ் செக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது, ப்ராப்பர் ரூம் மாதிரி இருக்குது, பிரிசன் செல் மாதிரி இல்லை. அங்கே ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது.
ஸ்டேர்ஸ் கிட்ட இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நாம் மேலே போகிற விருப்பப்படலை, ஏன்னா ஒரு வேளை கீழே விழுந்துட்டோம்னா மேலே போய். ஸோ இங்கேருந்தே கேட்குற ஏதாச்சும் இருக்கானு. சரி படிட்டே. What happened to you? Can you tell us? Can you tell us, please? Again, my throat is getting more drier. I'm feeling more dry. So when we went closer to the room, the app was like elderly. Then Anano, I also felt like something was looking at me. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. I felt like there were two eyes looking at me from upstairs. If you're there, show us a sign. Elderly. Someone elderly is there. I think, நான் நினைக்கிறேன் இது வந்து பழைய கால prison. 1883ல தான் கட்டினாங்க. ஸோ எல்டர்லிலாம் இங்கே ஏதோ ரத்தக்கார மாதிரி இருக்கு. ரத்தக்கார மாதிரி இருக்கீங்க. என்னன்னு தெரியல, அது ரத்தமா? ஸோ நான் நினைக்கிறேன் பழைய கால ப்ரிசன்னால அது எல்டர்லின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே அவங்களுக்கு எஸ்கேப்பே இல்லை. இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோதான், வெளியே போக முடியாது. ஸோ எல்லாரும் இங்கே ஓல்ட் ஆகிறவருக்கும் இங்கே தான் இருப்பாங்க நினைக்கிறேன். நான் ஐ குடன்ட் ப்ரீஃப் அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் இன் ஷாக் பேசிக்லி. லைக் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஆக்சுவலி சா சம்திங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அவுட் குவிக்லி. I feel like my vision is getting more blurred and my throat is hurting again. I saw something move also. I'm not sure. கேட்டப்போ I'm not sure and சொல்லுது. Are you saying that you're not sure if I should go? My throat is hurting even more. Okay, I feel like my body is trembling for some reason. I'll go a bit more closer and I'm done. I don't want the ceiling to fall on me. Greetings. Okay, it said greetings. Greetings to you too. What is your name? Are you still there? Okay, I feel like I saw something. I can't speak properly. My throat is completely dry. என்னால் மூச்சு அடிக்க முடியல. என்னால் பேசவும் முடியல. ஃபுல்லாக எனக்கு ஸ்வெட் ஆகுது. அங்கே அங்கே கிட்ட கிட்ட போனோன்னே எனக்கு ஏதோ பாரமாக இருக்குது நெஞ்சுக்குள்ள. ஏதோ ஒரு செஸ்ட் வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் போக முடியல உள்ளே. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏதோ நான் ஏதோ பார்த்தேன். அது என்னோடய பயத்தால் பார்த்தேனா இல்லை உண்மையாக பார்த்தேனா எனக்கு தெரியலை. ஆனால் ஏதோ பார்த்தேன். ஐ திங்க் திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் ஃபார் அ கோஸ் ஹண்டிங் வித் அவுட் ரவிஜி. ஐம் ஸோ யூஸ் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஸோ லைக் வென் ஐ ஆம் கோயிங் இன் ஆல் பை மை செல்ஃப் ரைட், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு உண்மை சொல்லணும்னா. பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் யூஸ் டு ஹிம் பீங் தேர். ஹீஸ் த ஒன் ஆல்வேஸ் கண்ட்ரோலிங் மீ. ஹீஸ் த ஒன் ஹீஸ் ஹூஸ் லைக் டோன்ட் கோ இன் டோன்ட் கோ இன். பட் ஹீஸ் நாட் தேர் டு கண்ட்ரோல் மீ. ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் ஆக்சுவலி அ பிட் ஸ்கேர்ட். இப்போ ஹேட்டுக்கு சொல்லிச்சு. என்ன ஹேட் பண்ணுறதா இல்லை ஏதோ ஒரு வெஞ்ச்ஃபுல்லான ஸ்பிரிட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அந்த ஸ்பிரிட் என்னை மட்டும்தான் ஹேட் பண்ணுறா எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சாங்க. என்னால் மூச்சு அடிக்கவும் முடியலை. வெளியே போய் பேசலாம். First it asked, go back. You were a bit shocked that எப்படி அந்த பேக்கு தெரியும் நம்ம காருக்குள்ளார போனோன்னு.
It said, go back. Then it asked us, how are you feeling? It's like trying to have a conversation with us. Like, it knew that we left the place and we are preparing to pack up. அதுக்கப்புறம் அது சொன்னிச்சு convicted sin. It was relating to the prison. Like, how can the app know about all these details, right? Like, we were in a prison or that we got into the car. How can it know? கதை வச்சிருக்கேன் கேக்குறீங்களா?